ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் க்ரைம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பேசியிருந்தாங்க, சார் இந்த மாதிரி நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து பேசுகிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எங்களுடைய லக்கி ட்ராவில் வின் பண்ணியிருக்குது, அந்த ஃபோன் நம்பருக்கு நாங்கள் ஒரு ஃபோன் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம், ஸோ உங்களுடைய அட்ரஸ்லாம் சொல்லுங்கள் சார், நான் அந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோனை உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கால் வந்திருக்குதா? அந்த மாதிரி கால் வந்தது அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த மாதிரி நிறையா திருட்டு பசங்க இருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட்கார் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய மூணு ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்டர்வல் சொன்ன மாதிரி தான் நண்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து அவங்களுடைய லக்கி ட்ராவில் வின் பண்ணியிருக்குது, அதனால் அந்த நம்பருக்கான பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோனுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே கிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது, எனக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். இல்லை சார், உங்கள் நம்பர் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது, அந்த நம்பரில் நாங்கள் வந்து குலுக்கல் முறையில் எடுத்து பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் உழுந்துருக்குது, உங்கள் நம்பருக்கு நாங்கள் ஒரு கிஃப்ட் அனுப்ப போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல், சாம்சங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் ஒன்று உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே தரப்போகிறோம். உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆஹா, நம்மளுக்கு ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு பல்பு வந்திருக்கும். ஸோ ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது திடீர்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சேன். இல்லை வேண்டாம், நம்ம ஓகேனே சொல்லி பார்ப்போம், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை கால் வந்ததுன்னா நம்ம ஓகே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு திருப்பி அதே லேடி கால் பண்ணாங்க. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் பேசுகிறேன், நீங்கள் உங்களுடைய நேம் அந்த அட்ரஸ் ஒன்று போஸ்டலில் எல்லாமே ஏரியா எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் போஸ்டலில் பண்ணிட்டுருவோம், ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே தான் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நேமு என்னுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு கொரியர் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொண்ணு வச்சிடுச்சு. ஓகே, அன்னையோட அந்த கால் வாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி அதே லேடி எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கிஃப்ட் ரெடியாக இருக்குது சார், உங்களுடைய மொபைல் ஃபோனை எனக்கு ரெடியாகவே பார்சல் பண்ணி வச்சிருக்கிறோம், இந்த கொரியர் நான் இன்றைக்கி சென்ட் பண்ண போகிறேன், ஒன்ஸ் உங்ககிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேங்க, எனக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு போஸ்டலில் அனுப்புவோம், உங்களுடைய போஸ்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஊரில் எனக்கு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் எனக்கு இங்கே தான் இருக்குது, ஸோ இந்த ஏரியா தான் எனக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் உங்களுக்கு போஸ்டல் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த போஸ்டல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு முன்னாடியே பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு இந்த போஸ்டல் அனுப்பக்கூடிய போஸ்டல் சார்ஜை மட்டும் நீங்கள் அங்கே பே பண்ணி அதை நீங்கள் பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. போஸ்டல் சார்ஜ்னால் சரி ஓகே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, 3500 நீங்கள் பே பண்ணி இந்த போஸ்டல் சார்ஜை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று யோசிச்சேங்க, இங்கே போஸ்டல் சார்ஜ் எதுக்கு இங்கே 3500 வரப்போகுது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது நாங்கள் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அனுப்புகிறோம், இதோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டல் சார்ஜ் போடுவாங்க, ஸோ இந்த போஸ்டல் சார்ஜுக்கு ஒரு 3500 நீங்கள் கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. கரெக்டாக இடத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய பேமெண்ட்டு தான் அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக அவங்க பேமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டு, எதுக்கு நான் போஸ்டல் சார்ஜ் கொடுக்கணும், அதுவும் நான் எதுக்கு அந்த 3500 கொடுக்கணும், ஒரு போஸ்டலுக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 3500 அப்படின்னு நான் வந்து அவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சண்டை போட்டு இவன் சரி வரமாட்டான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் அடிச்சு போயிட்டாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கால் வரும், தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கால் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் நம்பாதீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து எப்படிலாம் பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற வழிகளில் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க, அதில் இதுவும் ஒன்று. நண்பா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எந்த ஒரு பொருளுமே ஃப்ரீயாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் பின்னாடி ஏதோ ஒரு டேஞ்சர் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கால் வந்தாவோ இல்லை ஒரு மெசேஜ் வந்தாவோ அதை நீங்கள் கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறையா ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி வந்த ஸ்கேமு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் பார்த்தீங்கன்னா புது ஐஃபோனாக இருக்கும், அது பார்த்தீங்கன்னா வெறும் 15,000-16,000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. புதுசாக இருக்கக்கூடிய சாம்சங்கில் இருக்கக்கூடிய ஹை ரேஞ்ச் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 தரோம், 13,000 தரோம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சேட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்லாம் கூட அனுப்புவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு எப்படா அவங்களால ஐஃபோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அவங்களுக்கு அந்த ஐஃபோன் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதே மாதிரி ஓஎல்எக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செல்லரை
காண்டாக்ட் பண்ணேன், சிலரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஐஃபோன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன், நாங்கள் மும்பையில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவங்களும் ப்ரைஸ் லிஸ்ட்டில் அனுப்புனாங்க, பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட 11 ப்ரோவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு கிடைக்கும், 16,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இம்போர்ட் பீஸ் எடுக்கிறோம், துபாயிலேருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணி நாங்களும் ஹோல்சேலாக பண்ணுறோம், அதனால அவங்களால எங்களால் நான் இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டம்ஸ் பீஸ், கஸ்டம்ஸ் பீஸுங்கிறதுனால உங்களுக்கு நான் இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நீங்கள் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க. நம்பி நீங்கள் பே பண்ணீங்கனாலும் கூட உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒன்று காப்பி ஃபோனாக இருக்கும், இல்லைனா நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா கல் வச்சு அனுப்புகிறாங்க, சோப்பு வச்சு அனுப்புகிறாங்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் ஃபோன் கிடைக்கவே கிடைக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபாய்க்கு இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அவங்க 15,000 ரூபாய் 16,000 ரூபாய்க்கு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். என்ன அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணி வாங்கினாலும் கூட இந்த அளவுக்கு கம்மியான காசுக்கு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இது கண்டிப்பாக உங்களை ஏமாத்துற வேலை தான். கஸ்டம்ஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஏமாத்துவாங்க. கஸ்டம்ஸ் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு துபாயிலையோ சிங்கப்பூர்லையோ யூஎஸ்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு கிடைக்கும். ஒரு 50,000 ரூபாங்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஒரு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். ஸோ அப்படி இருக்கிற ஃபோன் கூட இங்கே எப்படி இங்கே அவங்க கொண்டு வந்து உங்களுக்கு விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இப்போ ஓஎல்எக்ஸில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஓஎல்எக்ஸில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கூட அது ஜென்யூனான ஒரு செல்லராக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. கம்மியான காசுக்கு இந்த மாதிரி ஃபோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போய் ஏமாந்துடாதீங்க. அந்த ஒயர்லெஸ் இருக்கக்கூடிய சிலர் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கூட இருக்குது அப்படின்னா நான் யோசிச்சேன் எப்படா இந்த மாதிரி ஃபோனுக்குலாம் இஎம்ஐ ஆப்ஷன்லாம் எப்படா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ஒரு இஎம்ஐ ஆப்ஷனில் எனக்கு ஒரு ஐஃபோன் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஓகே இஎம்ஐ இருக்குது, பட் நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டை போட்டு இஎம்ஐ போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது கிரெடிட் கார்டில் ஃபுல் பேமெண்ட்டுக்கான அமௌண்ட்டு அவன் கட் பண்ணிடுவான், அவனுக்கு போயிடும், அந்த கிரெடிட் கார்டோட ஃபுல் பேமெண்ட்டை வந்து நம்ம இஎம்ஐயில் பேங்க்குக்கு பே பண்ணிகிட்டு இருக்கணும். எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஆனால் அவனுக்கான அமௌண்ட் அவனுக்கு போயிடும், நம்ம மட்டும் இஎம்ஐயில் அந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கணும். என்ன கொடுமை சரவணது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நிறையா ஏமாத்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அனுப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே பேக்கிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் ஒரு 50% இல்லைனா ஒரு 40% எனக்கு நீங்கள் முன்னாடியே பே பண்ணணும், நீங்கள் பே பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஆர்டரை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னாலும் தயவு செஞ்சு நீங்கள் காசு அனுப்பிடாதீங்க. ஓஎல்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு வாங்குங்க. இந்த மாதிரி ஓஎல்எக்ஸில் அங்கே மொபைலில் இருக்கிறோம், இம்போர்ட்டட் பீஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது, ஐஃபோன் 15,000 ரூபாய்க்கு கிடைக்குது, சாம்சங் இருக்கக்கூடிய ஹை ரேஞ்ச் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு தரும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது வந்து ஒரிஜினல் ஃபோனாகவே இருக்கவே இருக்காது. ஒன்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ஃபோன் வருதான்னு பாருங்கள், அது வந்தாலும் அது ஒரிஜினலாக இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த ஃபோனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு கிளாஸ் ப்ராடக்ட்டோ இல்லைனா ஒரு 0100 ஃபோனோ அந்த மாதிரி கூட பேக் பண்ணி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.